ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கிறது என்பது கனவாக இருப்பதாக பேசிக்கிறாங்க. அதுவும் 90s கிட்ஸுகளின் நிலைமையை சொல்லவே வேணாம். சென்னை அயப்பாக்கத்தை சேர்ந்த அசோக் சைத்தன்யாவிற்கு 32 வயதாகியும் திருமணமாகவில்லை என்ற கவலை. ஐடி கம்பெனியில் வேலை, நல்ல சம்பளம் இருந்தும் பெண் கிடைக்காமல் பல நாள் கனவுகளில் ஏங்கியே இருந்துள்ளார். அவரது பெற்றோரும் நீயே பெண் தேடிக்கொள் என கூறிவிட்டதால் நொந்து போன சைதன்யா தன்னை பற்றிய விவரங்களை தெலுங்கு மேட்ரிமோனி இணையதளத்தில் பதிவு செய்தார். பதிவு செய்த சில நாட்களிலேயே சிட்டாக பறந்து வந்தவர்தான் சந்தியா. 33 வயதாகும் சந்தியா பெங்களூரில் வசிப்பதாகவும் தங்களை மிகவும் பிடித்திருப்பதாக கூறி சைதன்யாவை மகிழ்ச்சி கடலில் தள்ளிவிட்டார். அடுத்த கட்டமாக வாட்ஸ்அப் சாட்டில் ஆரம்பித்து காதல் கடலில் திக்குமுக்காடவும் செய்துவிட்டார் சந்தியா. நேரத்திற்கு சாப்பிட்டாயா, உடம்பை பார்த்துக்கொள், வேலையில் கவனம் என சூப்பர் டெம்ப்ளேட்டுகளை அள்ளி போட்டு சைதன்யாவை குஷியின் உச்சத்திற்கு கொண்டு சென்று அவரது இதய தோட்டத்தில் ரோசா பூவாக மாறினார் சந்தியா. ஒரு கட்டத்தில் சென்னையிலிருந்து பெங்களூரில் உள்ள ஸ்விக்கி மூலம் சந்தியாவிற்கு ஃபுட் ஆர்டர் செய்து சந்தியாவின் இதயத்தில் காதல் ரசத்தை கொட்டியுள்ளார் சைதன்யா. ஒரு கட்டத்தில் காதல் மோகத்தில் பணத்தை எல்லாம் அனுப்பி வைத்தார். அப்படியே இந்த காதல் அக்கவுண்டில் 9 லட்சத்திற்கு மேல் சென்று விட்டது. கூடுதலாக 75,000 மதிப்புள்ள காஸ்ட்லி செல்போன் ஒன்றையும் காதல் பரிசாக வாங்கி கொண்டார் சந்தியா. எப்பொழுது நேரில் பார்க்கலாம், எப்பொழுது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கேட்ட அடுத்த நொடியே பிளாக் லிஸ்டில் சைதன்யா இணைந்தார். எத்தனை முறை தொடர்பு கொண்டும் பதில் இல்லை. இந்நிலையில் அசோக் சைதன்யா மீது பொய் புகார் ஒன்றை பெங்களூர் போலீஸில் தட்டிவிட்டார் கில்லாடி சந்தியா. அதிக வரதட்சணை கேட்பதாகவும் போட்டு 2-3 எக்ஸ்ட்ரா பிட்டுகளையும் சேர்த்து போட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நொந்து நூடுல்ஸ் ஆன அசோக் சைதன்யா ஆவடி போலீஸ் கமிஷனர் சங்கர் IPS அவர்களை நேரில் சந்தித்து புகார் அளித்தார். உடனடியாக சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கேடி சந்தியாவிற்கு ஆவடி போலீசார் வலை விரித்தனர். ஆனால் எதிலும் சிக்காமல் போலீசுக்கு டிமிக்கி கொடுப்பதில் தன்னுடைய சூப்பர் மூளையை பயன்படுத்தி கொண்டே இருந்தார் சந்தியா. ஆவடி சைபர் கிரைம் போலீசாரும் தங்களுடைய எக்ஸ்ட்ராடினரி மூளையையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி ஒரு வழியாக சந்தியாவை பெங்களூரில் வைத்து கைது செய்தனர். விசாரணையில் சந்தியா சைதன்யாவிற்கு மட்டும் தில்லாலங்கடி வேலையை காட்டவில்லை என அறிந்த போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டதில் பல அதிர்ச்சி தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துள்ளன. சாதாரண சந்தியா ரோசாப்பூ சந்தியாவாக மாறியது எப்படி என்ற கதை சுவாரஸ்யமாகவே இருக்கிறது. ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளி புத்தூரை சேர்ந்த சந்தியா MBA பட்டதாரி. பெங்களூரில் ஒரு ஹாஸ்டலில் தங்கி கொண்டு பல அழகான இளம் பெண்களின் புகைப்படங்களை இணையதளங்களில் இருந்து பதிவிறக்கம் செய்து திருமண இணையதளங்களில் பதிவேற்றி பலருக்கு காதல் ராக்கெட் விட்டுள்ளார். அதில் சிக்கியவர்களில் அசோக் சைதன்யாவும் ஒருவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, ஆங்கிலம் என சரளமாக பேசக்கூடிய இந்த ரோசாப்பூ சந்தியா தமிழ்நாடு, ஆந்திரா, பெங்களூர் என இந்தியாவையும் தாண்டி அமெரிக்கா, இங்கிலாந்து என ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த அங்கிருக்கும் ஐரோப்பிய 90s கிட்ஸுகளின் இதயங்களை கொள்ளையடித்ததோடு நின்றுவிடாமல் அவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணத்தையும் கொள்ளையடித்துள்ளார். வெளியே சொன்னால் மானம் போய்விடும் என அந்த 90s கிட்ஸுகளும் புகார் அளிக்காமல் விட்டது ரோசாப்பூ சந்தியாவிற்கு ஈஸியாகி போய்விட்டது. மேலும் சந்தியா பல நாடுகளுக்கு காதல் வலையை வீச முற்பட்ட பொழுதுதான் அவரது வலையை ஆவடி போலீசாரால் கிழித்து தொங்கப்பட்டு விட்டது. திருமண இணையதளங்களில் உஷாராக இருக்க வேண்டும் என போலீசார் பல முறை அறிவுறுத்தியும் விசாரிக்காமல் தானாக வலையில் சிக்கிக்கொள்ளும் அசோக் சைதன்யா போன்ற இளைஞர்கள் இருக்கும் வரை சந்தியா போன்ற ரோசாப்பூக்களுக்கு என்றும் கொண்டாட்டம்தான்.